திண்டுக்கல் மாவட்ட பழனி அருகே கோவில் திருவிழாவில் ஏற்பட்ட தகராறில் பெண் கவுன்சிலரின் கணவரை மர்ம நபர்கள் தாக்கியதை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாலசமுத்திர பேரூராட்சியில் உள்ள பவளக்கொடி அம்மன் கோவிலில் புதன்கிழமை நடந்த விழாவில் கஞ்சா போதையில் தகராறில் ஈடுபட்ட மர்ம நபர்களை திமுக கவுன்சிலர் மகாலட்சுமியின் கணவர் நாகராஜ் தட்டி கேட்டு அவர்களை விரட்டினார். இதனால் இன்று தனியாக வெளியே சென்ற அவரை மர்ம நபர்கள் சரமாரியாக தாக்கியதில் காயங்களுடன் அவர் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து தாக்குதல் நடத்திய ஒருவரை போலீசிடம் ஒப்படைத்த பொதுமக்கள் காவல்துறை நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து போராட்டத்தை விட்டு கலைந்து சென்றனர். சென்னையில் தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்துள்ளது. ஜூன் மாதத்தின் முதல் நாளான இன்று தங்கத்தின் விலை குறைந்திருப்பதால் நகை பிரியர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு 25 ரூபாய் குறைந்து 5,645 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதுவே சவரனுக்கு 200 ரூபாய் சரிந்து 44,960 ரூபாயாக உள்ளது. மறுபக்கம் 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமுக்கு 80 காசுகள் உயர்ந்து 77.60 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிலோ வெள்ளியின் விலை கிலோவுக்கு 800 ரூபாய் உயர்ந்து 77,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.